அண்ட் எல்லாரும் வந்து கேட்டுட்ருப்பீங்க அது மாதிரி சிங்கிள் ஃபிஷ் டெலிவரி வந்து வேணும், கொளத்தூரில் நிறைய பேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 30 ரூபாயிலேருந்து பிளான்ஸ் இருக்குது. கப்பு பார்த்தீங்கன்னா பீகாக் பாஸ். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க? பேங்காக்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்து வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் வீடியோ வந்து போட போகிறோம். அதுவும் மெயினாக வந்து நம்ம நடுவில் கூட டேங்க்ஸ்லாம் கூட அப்டேட் பண்ணணும். இதாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஜெய் மாருதி அக்வாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி 1 வீக் ஆகுது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய இம்போர்ட்டட் ஃபிஷஸ் வந்து கிடைக்குதா. அண்ட் எல்லாரும் வந்து கேட்டுட்ருப்பீங்க அது மாதிரி சிங்கிள் ஃபிஷ் டெலிவரி வந்து வேணும், கொளத்தூரில் நிறைய பேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அது பண்ணுறாங்களாம். ஸோ 100-150 அந்த ரேஞ்ச் வந்து ஆகும் அப்படின்னு சொன்னாங்க டெலிவரிக்கு. அண்ட் இவங்க வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து ஹோல்சேல் வந்து பண்ணிட்டுருக்காங்களாம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிஷஸ் மட்டும் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு டெட்ரா வந்து இருக்கும். ஸோ டெட்ராலாம் பார்த்தீங்கன்னா அடல் சைஸ் வந்துட்டு பேர் வந்து 40 ரூபீஸ் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் ரேட்டு. ஸோ அதை தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரேரான யூனிக்கான ஃபிஷஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்கு டக்கு வீடியோக்குள்ள போவோம். ஜெய் மாருதி அக்வாடிக்ஸ் பத்தி தான் டீடைலா கேட்க போறோம். இப்பதான் பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காங்க. ப்ரோ எவ்வளவு நாள் ஆச்சு ஓபன் பண்ணி? 2 வீக் வந்து ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசு வெள்ளி கொலுசு மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஃபிஷஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் இம்போர்ட்டடா ப்ரோ? எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க? பேங்காக்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா பேங்காக் தான் போக முடியல. சரி அந்த ஃபிஷ் அது வாங்கி வளர்ப்போம். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? 40 ரூபீஸ் வந்து பேர் வந்து கிடைக்கும். அண்ட் டெலிவரி எப்படி ப்ரோ? சிங்கிளாக ஒன்று இது வாங்கினா கூட வாங்கலாமா? ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து சிங்கிளாக வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க கொளத்தூரில். இவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெலிவரி கூட இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு மினிமமாக எவ்வளோ சார்ஜ் ஆகும்? 100-150 ஆகும். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு டெட்ராஸ் வந்து இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இருக்கு பேர் 40. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அடல்ட் சைஸ் தான் 40 தரீங்களா? ஓகே. பேரண்ட் சைஸ் வந்து தராங்க. ஸோ அதுலேயே வந்து கலர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோ இது என்ன ஃபிஷ்ஷு? ரெட் ஸ்பாட்ஸா? அதுக்கப்புறம் எதுவும் இல்லையா? ஓகே. ரெட் ஸ்பாட் செவரம். ஸோ இது வந்து அப்போ அரவானா கூடலாம் டேங்க் பண்ணிட்டா விடலாமா இல்லை சிச்சிலெட்டா? சிச்சிலெட் வெரைட்டி கூட விடலாமா? எவ்வளோ ப்ரோ இதெல்லாம்? 400. ஓகே. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் பார்த்துன்னு கேட்டால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளோரான் வெரைட்டி வந்து இருக்குது. ஸோ நம்மகிட்ட வந்து எஸ்ஆர்டிலாம் வந்து கிடைக்குமா? ஓகே. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ வரும்? 5000. ஸோ ஸ்டார்டிங் ரேட் ஃப்ளோரான் எவ்வளோ உங்ககிட்ட? 1000 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜெயின் காக் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. பேர்ல்ஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் இது என்ன ஃபிஷ் ப்ரோ? ஆ மேம்போ. ரெட் மேம்போ. ரெட் மேம்போவா? ஓ ஓகே. ஸோ இது பேரட் மாதிரி? ஆமாம், பார்க்க பேரட் மாதிரி வந்துருக்கு. ரெட் மேம்போ அப்படின்றாங்க. ஸோ இது இதை விட பெருசாக வளருமா எப்படி ப்ரோ? இந்த சைஸ் இன்னும் சைஸ் இல்லை. ஓகே. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வளருமா? இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ வருது? 12,000. ஸோ எதனால ப்ரோ இவ்வளோ ரேட்? அது கிடைக்குமா? ஓகே. ஸோ ஆஸ்கரில் வந்து இது ஆல்பினோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வந்து 400 வந்து வருதாம். ஸோ ஆஸ்கர்லாம் நல்லா பெருசாகவே வந்து வளரும். இதுக்கு இதெல்லாம் அரவணா கூட போடுவாங்கல்ல? சரி ஓகே. சில்லி ரெடி இப்போ பார்த்தது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ப்ரோ? போலோ பேரட். ஓகே, போலார் பேரட். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. 300 பேரா. அண்ட் டைகர் பார்ப்லேயே வந்து நம்ம ஃப்ளோரசன்லாம் வந்து பார்த்துருப்போம். இது என்னென்னா ஒரு லைட் அடிக்குது, செம்ம ரெட்டாக வந்து இருக்கு. அப்படியே அது பார்த்தீங்கன்னா மாதிரி நியான் கலரில் தான் இருக்குது அந்த ரெட்டு. டைகர் பார்ப் தானே, அதுக்கு எதாவது பேர் இருக்கா? டைகர். ஓகே, ரெட் டைகர். எவ்வளோ ரேட் ப்ரோ? 150 பேர் வந்து வருது இது ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன ஃபிஷ் ப்ரோ? சாமிஸ் அலிகேட்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெருசாக வளரும்? ஒரு இன்ச்சு கணக்கு தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஸ்மாலாக தான் வளரும். எவ்வளோ ப்ரோ வருது இதெல்லாம்? ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா 100. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெட் கலரில் வேறு ஒரு ஃபிஷ் வந்து பார்த்துட்ருக்கோம். ரெட் கோலிசா. ஸோ கோலிசா நாம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா அதுலேயே கௌராமியா கோராவா அது மாதிரி வந்து வருது. ஸோ இது எவ்வளோ ப்ரோ வருது பேர்?
பேர் வந்து 100. இதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ்லேயே வந்து வளரும். நெக்ஸ்ட் ப்ரோ, இது என்ன வித்தியாசமாக இருக்குது? கேட்ஃபிஷா? சவுன் ஹவுஸ் கேட்ஃபிஷ். ஓகே, கொஞ்சம் சின்னதாக வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ ரேட் ப்ரோ வருது? 300 வந்து வருது அது பேர். நெக்ஸ்ட் இது ப்ரோ, அங்கே பார்த்தா அதே ஃபிஷ்ஷு. ஓகே, எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ, பேரட்டு க்ரீன் பேரட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன். ஓகே, 600 வந்து வருது. பேரட்டில் மற்ற கலரும் வந்து வச்சுருக்காங்க. நம்ம அதுவும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டன் அலிகேட்டரா. ஸோ இது வந்து பேர் எவ்வளோ ப்ரோ வருது? 100 வந்து வருது. நல்லா குட்டி குட்டி சைஸில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் இது மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அதுலேயே வந்து நிறைய குவான்டிட்டி வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகாக் பாஸ். ஸோ நிறைய பேர் வந்து இது வாங்கி வளர்க்கணும்னு இருப்பீங்க. ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கும் வளர வளர. சின்னதுலேருந்து கூட வாங்கி வேணால் வளர்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வருமா ப்ரோ? ஓகே, ஸோ இது என்ன ரேட்டு ப்ரோ? 2000 வந்து வருது. இப்போ சின்னது வாங்கணும்னா எவ்வளோ ப்ரோ வரும்? அதுக்கு ரேட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்படி ரேட்னா ரேட்டில் வரும், ரேட் வச்சு. ஓகே, ரெட்டைல் கேட்ஃபிஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே வந்து வளரும். இதெல்லாம் என்ன ரேஞ்ச் ப்ரோ? 300 வந்து வருது. ஓகே, ரெட் ஸ்பாட்ஸ் லைட் வச்சிங்கன்னா இன்னும் வந்து டார்க் ஆகுமா? இது பார்த்தீங்கன்னா செவரம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ? 400 அந்த ரேஞ்ச் வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான டிஸ்கஸ் வந்து வச்சுருக்காங்க. டிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிறைய பேர் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஓகே ப்ரோ, இந்த டிஸ்கஸ்லாம் பேர் எவ்வளோ வருது? 2000 வந்து வருது. ஸோ எல்லா சைஸும் அதே ரேட்டா இல்லை எப்படி மாறுமா? ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய அரவானஸ் வந்து இருக்குது. ஸோ அரவானா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சில்வர் இருக்குது. சில்வர் வந்து அங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி கோல்டன் ஹை பேக்கு அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ க்ரீன் லெவலில் ப்ரோ வருது? பஞ்சாரா க்ரீன் வந்து ஓகே, க்ரீனு. இது கோல்டு? ஓகே, கோல்டு வந்து 10 வந்து வருது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபிஷ் ப்ரோ? ஓகே, ரெட் ஸ்பாட் ஏஞ்சல் வந்து இருக்குது. ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன். ஸோ தேடி தேடி வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி வளர்ப்பாங்க. எவ்வளோ ப்ரோ வரும் அது? 300 பேர் வந்து வருது ப்ரோ. இந்த ஆஸ்கர்லாம் என்னது ப்ரோ? காப்பர் ஆஸ்கர் 400 வந்து பேர். ஓகே, காப்பர் ஆஸ்கர் 400 வந்து வருது. இதெல்லாம் கொஞ்சம் ரேரான வெரைட்டி இல்லை? ஓகே, ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அரவானாலே நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார் பெல் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். எவ்வளோ ப்ரோ வருது இது? 6 என்ன அரவானா அது? சில்வர் அரவானா. 600 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரெட் பேரட் வந்து இருக்குது. எவ்வளோ ரேட்டு ப்ரோ? ரெட்டு வந்து 550. ஓகே, அந்த இது ஆட்டு? ஓகே சோ நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டெயில் வந்து இதுல இருக்கு அதே மாதிரி ஆரஞ்சு கூட இருக்கு ஆரஞ்சு தான் ரேட் அதிகமா அப்படி அது 600 ரூபாய் ஓகே சோ கலர் வேரியேஷன் இல்ல நீங்க வந்து என்ன கலர் வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம் அதை தாண்டி இந்த ஆஸ்கர் ப்ரோ டைகர் ஆஸ்கர் சோ டைகர் ஆஸ்கர் எவ்வளவு வரும்? 450 ரூபாய் 450 வருது இந்த பேரு சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்வாரியம்ல பிளான்ஸ் வளர்க்கணும்னு ஆசை இருந
ஓகே ஸோ 30 ரூபாயிலிருந்து பிளான்ஸ் இருக்கு. கப் இல்லாமலாம் 30 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், அப்படி கப்போட வேணாம் நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். மற்றபடி வேரியேஷன் டிஃப்ரெண்ட் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பீட்டா ஃபிஷஸ் வந்து இருக்கு. என்னென்ன வெரைட்டி ப்ரோ நம்மகிட்ட இருக்கும்? ஓகே ஸோ எல்லா வெரைட்டியும் நம்ம கிடைக்கும். ஓகே ஸோ ஃபுல் மூன் கிரவுண்ட் இல்லைன்னு உங்களுக்கு எல்லா எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நார்மலாக பீட்டா ஸ்டார்டிங் எவ்வளோ வரும்? 100 ஸ்டார்ட் ஆகும். ஃபீமேலு 80 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மூனில் வந்து இருக்குது. ஸோ அதுதானே நிறைய வெரைட்டி இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டியில் ஃபீமேலா ப்ரோ? ஓகே என்ன ரேஞ்ச் ப்ரோ வரும் இதெல்லாம்? 100 இருக்கா? ஓ ஓகே ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பீஸ் டெலிவரி கூட இங்கே இருக்குது. ஸோ 100-150 வந்து ஆகும். நிறைய பேர் கேட்டுருந்தீங்களா சிங்கிள் பீஸ் டெலிவரி? ஸோ அது வந்து இங்கே கண்டிப்பாக வந்து பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிஷ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட குவாலிட்டி அதை பொறுத்து தான் வந்து ரேட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு 40 இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் பீட்டாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இவங்க பீட்டாவே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸ். இன்கேஸ் வந்து கடை வைக்கணும் ஹோல்சேல் ரேட் வேணும்னா நீங்கள் தனியாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேணாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அண்ட் லர்ன்ஸ் பாய் ஃப்ரம் ஹேமா பரட்டா.